buddy. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. நாங்கள் தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய 18 தீவுகள் அதிலே நைனா தீவு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். இந்த இடத்திலே இருந்து சுமாராக எங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடுதான் இந்தியா என்று சொல்லக்கூடிய திருநாடு. அந்த நாட்டினுடைய எல்லைப்புறம்பாக சுமார் 30 கிலோமீட்டருக்கு அண்மித்தூர் பகுதியிலே தான் நாங்கள் தற்பொழுது வீட்டிருக்கின்றோம். நாங்கள் தற்பொழுது 9 உலமாக்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், மிக சிறப்பான, மிக அழகான, இயற்கை ரசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த பகுதியை காணக்கூடியதாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும், இந்த தீவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்லுவதாக இருந்தால், 1990 இங்கே இருக்கக்கூடிய வடக்கிலே இருந்து முஸ்லீம்களை வெளியேற்றிய பொழுது இந்த மெய்னா தீவில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம்களுக்கு இலங்கை கடற்படை இராணுவத்தினால் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு விசேஷம் என்ன இருக்கிறது என்று சொன்னால், 1600 இந்தியாவிலிருந்து வந்த நைனா என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய பரம்பரையினால் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாயிலும் இருக்கின்றது. அந்த பள்ளிவாயிலே நாங்கள் இராத்தரித்திருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவு பழமை வாய்ந்த ஒரு பள்ளிவாயில், சுமார் 420 பேர் கொண்ட வரலாறை கொண்ட ஒரு பள்ளிவாயிலாக அந்த பள்ளிவாயிலும் இருக்கின்றது. இப்படியப்பட்ட பழம்பெரும் சிறப்புகளை கொண்ட ஒரு பிரதேசமாக இந்த பிரதேசம் இருக்கின்றது என்பதை அறியத்தருகின்றோம். நீங்கள் வர வேண்டும், இந்த இடத்தை பார்க்க வேண்டும், எல்லாவுடைய குதிரத்தை வல்லமைகளை அறிய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு வீடியோ.